ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கேஷுவல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆவின்லேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் ஒன் பை ஒன் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் கொஞ்சம் கிளாரிட்டி வந்து கம்மியாக இருக்கும், நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு ஓகேவாக இருக்கா அப்படின்ட்டு பாருங்கள். ஓகேங்களா, இப்போ என்ன போஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்நடை மருத்துவ ஆலோசகர் அப்படின்ற போஸ்ட்டு. இது வந்து கிராம வாரியாக வந்து நியமிக்க போகிறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 30,000 ப்ளஸ் சேலரி ப்ளஸ் இது கூட வந்து அலோன்ஸும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டோட்டலாக வந்து 43,000 இதற்கு வந்து சேலரி வந்து கொடுக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா ரெண்டு வேக்கன்சி தான் வந்து அவைலபிளாக இருக்குது. இதற்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பில் வந்து இளங்கலை பட்டம், அதாவது யூஜி வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, கால்நடை மருத்துவ சபையில் வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. 50 ஏஜ் லிமிட் வரலாம் இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, டூ வீலர் அல்லது ஃபோர் வீலர் லைசன்ஸ் வச்சுன்னு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, இதற்கான முன் அனுபவம் மற்றும் கணினி நாலேஜ், அதாவது கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருக்கணும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதற்கான இன்டர்வியூ டேட் பார்த்திங்கன்னா 10 ஆம் தேதி அப்படின்ட்டு மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. எங்கே நடக்கும்னு பார்த்திங்கன்னா, கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற சேத்தியா தோப்பு அப்படின்ற இடத்துல ஆவினோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இருக்குது. அங்கே வந்து காலைல 11 மணிக்கு நடைபெறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டத்துலேருந்து தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களது என்ன டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றத வந்து கமெண்ட் சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா கிராம வாரியாக வந்து சொல்லியிருக்காங்க. இது ஒரு டெம்பரரியான ஜாப் தான், ஆனால் நல்ல சேலரி 43,000 வந்து கொடுக்குறாங்க. இது எவ்வளோ நாள் வரல இந்த ஜாப் வந்து இருக்கும்னு பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்கீம் வந்து இருக்க, கால்நடை மருத்துவ ஆலோசகர் தேசிய வேளாண் அபிவிருத்தி திட்டம் அப்படின்ட்டு ஒரு ஸ்கீம் வந்து இருக்குது. அந்த ஸ்கீம் வந்து டேட் முடிகிறவரில் இந்த ஜாப் வந்து இருக்கும் அப்படின்ட்டு தான் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இன்ட்ரெஸ்டாக இருக்கிற கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை வந்து பண்ணுங்கள். இதில் டைரெக்டாக தான் வந்து இன்டர்வியூவில் வந்து கலந்துக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா அதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் சர்டிஃபிகேட்ஸு மற்ற சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எல்லாமே வந்து ஜெராக்ஸ் அண்டு ஒரிஜினல் வந்து எடுத்துகிட்டு போனோம் இன்டர்வியூக்கு அப்படின்றதையும் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டு இந்த மாதிரி உடனுக்குடியாக தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.